வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 14/2/2023. இன்றைக்கு பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை சரி சிவரு மாசி மாதம் 2ஆம் தேதி நவமி அனுஷ நட்சத்திரம். இதே பிறநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தினம் மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கோயம்புத்தூர் சரி கோணியம்மன் பூச்சாற்று விழா. இன்றைக்கு உலக காதலர் தினம். இன்றைக்கு 8:30 வரை செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மாலை 3:00-4:30 வரை சந்திராஷ்டமி இருக்கணும். பரணி மற்றும் கார்த்தி நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பார்ந்த மேசராசினியர்களே, தடங்கள் வருவது துணையாலும் தப்பித்துக் கொள்வது சமாளித்துக் கொள்வீர்கள். பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பேச்சுக்களில் கவனம் தேவை. நட்புகளில் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான ரிஷபராசினிகளே, கீர்த்தி புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். நட்புகளில் பல காரியங்களை சாதிக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதுனம் ராசினிகளை, மனதிலே சல்லம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக ஈடுபாட்டை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல் சிறப்பாமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். தங்கம் வழி வியாபாரிகள் வெளிப்பட்டு செல்விட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். வியாபார நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். பல காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். அன்பான கடகராசினிகளை, தட்டை தாமதம் ஏற்பட்டால் கூட தப்பித்துக் கொள்வது சமாளித்துக் கொள்வீர்கள். காரி வெட்டி கைகூட காத்திருக்கிறது. ஒரு சிறு காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சியில் மாறி மறமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மராசினிகளை, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வெள்ளம் கூடும், வணிக லாபம் கூட காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு சளி சினஸ் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. இதுவரை பெற்று வந்த மருத்துவ சூழல் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளை, பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பெறலாம். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். வரவேண்டிய பாய்க்கில் வசூலாகும். ஒரு சிறு காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சியில் மாறி மறமையெல்லாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தகவல் பரிமாற்றம் நல்ல வாய்ப்புகள் எடுத்து காத்திருக்கிறது. சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. வங்கி சார்ந்த வகையில் விழிப்போடு செய்யப்பட வேண்டும். அன்பான துவாராசினிகளே, மனதில் ஒரு பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், சஞ்சலம் ஏற்படலாம், சலனம் ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட்டால், சுறுசுறுப்பாக செயல்பட்டால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஆன்மீக ஈடுபாடு கூட மாணவி ஆட்டம் கூட திருப்பணிகளை சிறப்பாட்சியை காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். இதுவரை மனக்குழப்பங்கள் மாற, ஒரு சிறுக்கு மாற காத்திருக்கிறது. நட்புகளை விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான விருச்சிக ராசினிகளே, மனதில் நிம்மதி கூடும், ஆர்வம் கூடும், நிம்மதி பெருமூச்சூடில் அப்படித்தான் சொல்ல வேண்டும். புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். புதிய கடன் வரவமையை காத்திருக்கிறது. கடன் வசதிகளை கிடைக்க காத்திருக்கிறது. கூட்டத்தில் குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் அனுகூலம் கூட காத்திருக்கிறது. அரசியல் வழியில் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். நட்புகளே புதிய காரியங்களை சாதிக்கலாம். அன்பான தனுசு ராசினிகளை, அலைச்சல் கொடினாலும் ஆதாயம் கூட காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இதுவரை பெற்றோரது மருத்துவ சூழல் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். மனோதிடம் கூடும், மனோதைரியம் கூட காத்திருக்கிறது. பறவைகள் சாத்தியமாகும். அன்பான மகராசினிகளை, வரவுகள் கூட காத்திருக்கிறது. செலவுகளை குறைக்க பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பழிகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மன உளைச்சல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். பேச்சிலே நிதானம் தேவை, எழுத்தில் நிதானம் தேவை. பெண்கள் வெளியிலே தக்க சமயத்தில் உதவி எதிர்பார்க்கலாம். வெளியூர் தகவல்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே புதிய தகவல்கள் வர காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சியினர் தூர் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கும்பராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாகி இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராமையை காத்திருக்கிறது. இதுவரை பெற்று வந்த மருத்துவ கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. மருத்துவ செலவுகளை கட்டுக்கொள்ள காத்திருக்கிறது. ஆன்லைன் பிசினஸ் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி எடுத்து விழிப்போடு செல்ல வேண்டும். நகை மதிப்பீட்டாளர்கள் கூடுதல் கவனத்துடன் செல்வன் நாளாகி இருக்கிறது. அன்பான மீன ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்கு கட்டுப்படுங்கள், இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம். போக்குவரத்தால் பயன்படுத்தப்படலாம். புதிய காரியங்களை சிறப்பாட்சியெல்லாம். அலைச்சல் கூட ஆதாயம் கூட காத்திருக்கிறது. வரவுகள் சாத்தியமாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வங்கி சிறந்த வகையில் விழிப்போடு செல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான இவங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே தோட்டத்திலே முள் மரங்கள் வைக்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.